இது எனக்கு நாட்டவர் முறையில் இருந்து அதனால் நாடு கடத்த தோன்று இவ்வளவு பிரச்சனை வீடுகள் பண்ணிட்டு இதுக்கு மேடா போட்டு இந்த தீட்டுறதுக்கு பெண்கள் தான் முதியோர் இல்லத்துக்கு காரணமா சமூகம் யோசிக்க என்னை இன்னும் சிக்கன் ஆண்களும் காரணம் தான் இல்லை என்று சொல்வதில்லை அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த பெண்ணிடம் சிக்கி நான் படுகிற கஷ்டத்தை எங்க அப்பா அம்மா பரவாயில்ல என்னோட துணையற்று இதுவாந்து நிம்மதியா இருக்கிறது சுத்தப்பட்டு அப்பாத்தான் பார்த்துக்குவாங்க இருந்தால் இதை எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படின்றதுக்காக சில நேரத்துல ஒரு லீவ் கொடுத்த மாதிரி அது இன்னொன்னு பெண்ணுக்கு எதிராக மாய வலை வீட்டில் புண்ணப்படுகிறார் கொசு வலையே நாங்க புரிஞ்சு தெரியாது என்னம்மா மாய வலை எப்போ நீங்கள் மாய வலை என்று சொல்கிறீர்களோ அப்பவே போய் என்ற அர்த்தம் உண்மை இல்லையே மாய வலை நீங்க தீட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நேற்று வரைக்கும் வீட்டுக்குள்ளே கணவன் அப்பா வீட்டுக்குள்ளே அடங்கி கிடந்த பெண் அப்பா வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் அவன் சின்ன பையன் அறிஞ்சிருக்கா கழுத அவன் தம்பி அல்லது அவங்க அம்மா சொல்லும் நான் ஒரு வீட்டுக்கு போய் குப்பை ஓட்ட போறேன் இவ்வளவு குப்பை ஓட்ட போற எங்க வீடு என்ன கார்பரேஷன் ஆபீசர் இல்ல வண்டி இருக்கிற குப்பை எல்லாம் போட்ட போறாரா அவங்க அம்மா சொல்லும் அம்மா ஒரு பெண்ணுக்கு பெண் சொல்றது எங்க வீட்டுல குப்பை ஓட்ட போறேன் இலையை தொகையை தீ பட போறியோ வாய் மூடிக்கு ஒழுங்கா இருக்கு இப்படி எல்லாம் பேசுகிற பெண்கள் உண்டு மகள் அங்கே அடங்கி இருக்கிறாள் ஆனால் எங்க வீட்டுக்குள்ள வந்து அதிகாரம் கொடுத்த பிறகு ஆடுகிறாளே என்ன காரணம் இதை நீங்கள் மாயவலை என்று சொன்னால் என்ன அர்த்தம் தயவு செய்து உண்மையை பேசுறோம் வீட்டுல சிரிக்க விட மாட்டேங்கிறாங்களா அது நாங்களா காரணம் நீங்க சிரிக்கன்னா நாங்க எதிர்பார்க்கிறோம் சீரியல போட்டு நீங்க அழுதீங்கன்னா சின்ன பயிர் கேட்கறா நாட்களும் மாறி மாறி அழுதான் எதை தொடங்கினாலும் அழுவாக்கி எப்பா என்ன சீரியல் போட்டாலும் அழுதுங்க எப்படி உங்களால் தொடர்ந்து ஆக முடியும் ஆணை யோசிக்கிறது தொடர்ந்து சிரிக்கிறது கஷ்டம் ஆனா இவங்களால தொடர்ந்து அழ முடியுது அழகும் முடிகிறது உங்களால் அழவைக்கவும் முடிகிறது பெண்கள் யோசிக்கிறாங்க உங்களுக்கு அழகும் முடிகிறது அழவைக்கவும் முடிகிறது அவன் அழும் போது சிரிக்க முடிகிறது டிவியில வருகிற ஒரு மாமியார் அழும் போது நீங்கள் அழுகிறீர்கள் சொந்த மாமியார் அழும் போது நீங்க சிரிக்கிறீர்கள் வேடிக்கையா இல்லையா டிவியில எவ்வளவு ஒருத்தி மாமியார நடிக்கிறார் அவளை பார்த்து அழுகிற நீங்கள் அவள் அழுகைக்காக அழுகிற நீங்கள் உங்கள் சொந்த மாமியார் அழும் போது சந்தோஷமாக சிரிக்கிறீர்கள் இன்னொரு வேணும் இந்த பேர் எப்படி வாழறது உங்களுக்கு எப்படி சாத்தியமா இருக்குது ஆணிடம் எப்படி பேசுவது என்று பெண்ணிற்கு எப்படி பேசுவது என்று ஆண்களுக்கு யாரும் சொல்லி தரது இல்லையா ஆனா பெண்களுக்கு சொல்லி தராங்களா ஏன் வலது காலை எடுத்து வச்சு வாங்குவதும் அவங்களுக்கு சொல்றாங்க அதுக்காக வரைக்கும் உங்களுக்கு வலது கால எதுவும் தெரியாத எதுக்காக சொல்றாங்க ஆண்களுக்கு எதுவுமே சொல்லி தருவதில்லை ஏன்னா என்ன சொல்லி கொண்டா நாங்க வளர்த்த போறோம் அந்த பொண்ணை பார்த்து அப்படியே நான் நல்லா பேசினா நாங்க என்ன வளர்றீங்க தான் சொல்ல போறேன் இதுக்கு எதுக்கு சொல்லி கொடுப்பானே நாங்க வளருவானே இயல்பாறு அடக்கிற விஷயத்துக்கா எடுப்பா டியூஷன் இது உலர்றதுதான் இது நிறைய விஷயங்கள் இன்றைக்கு மாறி இருக்கிறது நம்ம ஊர்கள்ல அவங்க தெளிவாக சொன்னாங்க ஆதிக்க உணர்வு என்பது ஒரு காலத்தில் இருந்தது எப்ப இருந்ததுன்னா நிலவுடைமை சமூகத்தில் இருந்தது எப்போ அது நிலவுடைமை சமூகம் மாறியதோ ஆதிக்க உணர்வு என்பது டைனோசர் மாதிரி போய்விட்டது ஒரு காலத்தில் இருந்திருக்கும் இன்றைக்கு ஆதிக்க உணர்வு பேச முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் வேலைக்கு போகிற வீடுகள் அந்த பொண்ணு சம்பாதிக்கிறது நானும் சம்பாதிக்கிறேன் அவருக்கு ஏதாவது பேசினா அவன் சண்டைக்கு வருவான் அப்படியே சண்டைக்கு வருவதுனால அவளை நம்பி கடன் வாங்கியிருக்கும் வீடுகள் எல்லாம் போலி ஃபேமிலியாக ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைக்கு பல வீடுகள் போலி